குடிபோதையில் வாகனங்களை அடித்து உடைத்த இரண்டு பேர் கைது, ஒரு கத்தி பறிமுதல். சென்னை ஓட்டேரி ஜமாலயா எஸ்பிஓ காலனி முதல் தெரு பகுதியில் நேற்று இரவு 7 மணி அளவில் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம், கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை மர்ம நபர்கள் இரண்டு பேர் கத்தியால் உடைத்து தகராறில் ஈடுபடுவதாக ஓட்டேரி போலீசாருக்கு தகவல் வந்தது. தகவலின் பேரில் அங்கு சென்ற ஓட்டேரி போலீசார் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை பார்வையிட்டார். அவர்கள் வருவதற்குள் மர்ம நபர்கள் இரண்டு பேரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். இதில் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 இருசக்கர வாகனம், ஒரு கார், ஒரு ஆட்டோ மற்றும் ஒரு மினி வேன் உள்ளிட்ட வாகனங்களில் முன்பக்க கண்ணாடிகள் மற்றும் சீட் கவர் உள்ளிட்டவை சேதம் அடைந்திருந்தன. இதனை அடுத்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்வதில் பெரம்பூர் வீரபாண்டியன் திருப்பகுதியைச் சேர்ந்த ஜாஃபர் வயது 30 மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் வயது 23 ஆகியோர் வாகனங்களை அடித்து நொறுக்கியவர்கள் என்பது தெரிய வந்தது. இவர்கள் இருவரையும் இன்று காலை ஓட்டேரி போலீசார் ஓட்டேரி மேம்பாலம் அருகே மடக்கி பிடித்தனர். விசாரணையில் நேற்று தீபாவளி பண்டிகை என்பதால் அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு மதுபோதையில் வாகனங்களை அடித்து உடைத்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த ஓட்டேரி போலீசார் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.